हेलो व्यूअर्स, वेलकम टू सुपर प्राइम। एक्सरसाइज 5.1 ला क्वेश्चन नंबर 11 टू 15 ऑब्जेक्टिव टाइप क्वेश्चंस பார்க்கலாம். 11th क्वेश्चन பாருங்க. டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் will ஆல்வேஸ் ஹேவ் டாஷ் ஆங்கிள்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படினு சொன்னா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து ABC ட்ரையாங்கிள் வெச்சுக்கோங்க. இது வந்து PQR ட்ரையாங்கிளா இருந்து இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களே, அப்ப அதுடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து மேட்சிங்கா இருக்கும். அதாவது இங்க பாருங்களேன், இப்போ இந்த A அது எங்க இங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ P லியும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா B ல என்ன ஆங்கிள் இருக்கோ Q லியும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். இப்போ C ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே R லியும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். அதாவது ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQRன்னு சொல்லும்போது Aல என்ன இருக்கோ Pலயும் அதே தான் இருக்கணும், Bல என்ன இருக்கோ Qலயும் அதே தான் இருக்கணும், Cல என்ன இருக்கோ Rலயும் அதே தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படி நம்ம சொல்வோம். சோ மேட்ச் மேட்சா இருக்குறதனால இது வந்து என்னன்னு சொல்லலாம், மேட்சிங் அப்படினு சொல்லலாம். அப்ப இங்க என்ன எழுதலாம், மேட்சிங் ஆங்கிள்ஸ். 12th क्वेश्चन பார்க்கலாம். இஃப் இன் ட்ரையாங்கிள்ஸ் PQR அண்ட் XYZ, இப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து ப்ரொபோஷனல் கொடுத்திருக்காங்க, ரேஷியோ PQ/XY. அதாவது PQ வந்து XY க்கு வந்து ப்ரொபோஷனலா இருக்கும், அதே மாதிரி QR வந்து YZ க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். தென் தே will be similar if, அது எப்ப வந்து ஈக்குவலா இருக்கும்போது இது வந்து ப்ரொபோஷனலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இங்க பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன்னு வந்து PQR, இன்னொன் வந்து XYZ. சோ இது வந்து PQR அப்படினு எடுத்துக்கலாம், இது வந்து XYZ னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க PQ/XY னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப PQ-உம் XY இது ரெண்டும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் ப்ரொபோஷனலா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா QR/YZ னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த QR-உம் இந்த YZ-உம் இது ரெண்டும் ப்ரொபோஷனலா இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க Q, இது ரெண்டுத்துக்கும் இங்க நடுவுல இருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா Y. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப Q equal to Y தான் இதுடைய ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, இதான் இதுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A flag pole 15 meter high casts a shadow of 3 meter at 10 AM அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு flag pole இருக்கு, அதுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 15 meter னு கொடுத்திருக்காங்க. அது வந்து 10 AM காலையில 10 AM க்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர்ல வந்து ஷேடோவை உருவாக்குதான். ஓகேவா, அப்ப சன் எங்க இருக்கும், இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த சன் காலையில 10 AM-க்கு சன் இங்கே இருக்கும்போது அந்த ஃப்ளாக் போலோடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தரை நோக்கி வரும்போது இந்த சன்லேருந்து அந்த ஷேடோ கீழ் நோக்கி வரது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஷேடோ காஸ்ட் பை அ பில்டிங் அட் த சேம் டைம் அதே 10 AM-க்கு. அப்போ அந்த சன் எங்கே இருக்கும், அதே பிளேஸில் தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது, அதே 10 AM சொல்லியிருக்காங்க. பில்டிங் இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவ்வளோ மீட்டருக்கு வந்து ஷேடோவை வந்து அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18.6 மீட்டரில் ஷேடோவை உருவாக்குதான். ஸோ அந்த பில்டிங் அந்த ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த தரையை நோக்கி வரும்போது அந்த ஆங்கிள் வந்து இங்கேயும் அதே தான் இருக்கும், அதே 10 AM சொல்லும் போது இங்கேருந்து தரையை நோக்கி வர ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து தீட்டா டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி, இதுவும் தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம பார்க்கும்போது இது வந்து 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தீட்டா இதுவும் தீட்டா. அப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஏஏ சிமிலாரிட்டி படி இது வந்து இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாமா. இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், ஏபிசின்னு கொடுத்துக்கலாம், இது PQR-னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஏபிசியும் ஆங்கிள் PQR-உம் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஏஏ சிமிலாரிட்டி படி இது வந்து சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ப்ரொபஷனலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தோம்னா இங்கே ரெண்டு எடுக்கணும். அப்போ ஏபி பை அது பையில் எழுதிக்கணும், பிக்யூன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு எடுக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த பிசி எடுத்தோம்னா இங்கே ரெண்டு அடுத்த ரெண்டு தான் எடுக்கணும். அப்போ பிசி பை கியூஆர்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறோம். அப்போ ஏசின்னு எடுத்தோன்னா இதுலேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கணும், பியும் ஆரும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபி பை பிக்யூ இல்லையா, ஏபின்றது என்ன, இங்கே நமக்கு 15 மீட்டர்லையா, அப்போ 15 போட்டுக்கலாம். பிக்யூ பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்.
நெக்ஸ்ட் பிசி பிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பை கியூஆர் பார்த்தீங்கன்னா 18.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்சோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தேவை என்னது, ஹெச் தானே. ஸோ ஹெச் இங்கே எடுத்துட்டு போயிடுங்க, இந்த 3 மீட்டரை இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த 18.6 இங்கே எடுத்துருங்க. ஏன்னா ஹெச் தான் நமக்கு வேணும். ஸோ ஹெச் மட்டும் இங்கே வச்சிருங்க, மற்றது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ 15 into இது டிவைடில் இருக்க இந்த சைடு வரும்போது மல்டிப்ளேல வரும், இது வந்து மல்டிப்ளேல இருக்க இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகே மீட்டர் இப்போ வேண்டாம். ஓகே இப்போ நமக்கு ஹெச் தானே வேணும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இது 5 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 18.6 ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 6 5 30 பேலன்ஸ் 3, 8 5 40 43 பேலன்ஸ் 4 1 5 5 9. அப்போ இங்கே ஒரு நம்பர் தள்ளி இங்கே டாட் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கும்போது இது போயிடுமா, அப்போ 93. அப்போ ஹெச் ஈக்குவல்ட்டி எவ்வளோ கிடைக்குது, 93 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பில்டிங்கோடைய ஹைட்டாக இருக்கும். இப்போ 93 எங்கே இருக்குன்னு பாருங்கள், டி ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாருங்க, இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என் விச் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 53 டிகிரி அண்ட் கியூ ஈக்குவல் டு 77 டிகிரி, ஆர் என்ன அப்படிங்கிட்டு இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இது வந்து ஏபிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்யூஆர், இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும் போது இங்கே ஏனா பிக்கு ஈக்குவல், பினா கியூக்கு ஈக்குவல், சி வந்து ஆர்க்கு ஈக்குவல். அப்போ ஏவும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 53 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இங்கேயும் பிலையும் என்னதான் இருக்கணும், 53 டிகிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 77 கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ எங்கே இருக்குது, இங்கே இருக்கு. இது வந்து 77 இருந்தால் கண்டிப்பாக இந்த கியூ வந்து இது எந்த பிளேஸில் இருக்குது, செகண்ட். அப்போ இங்கேயும் செகண்ட் பி, பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 77 இதுவும் 77 தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து கேட்டிருக்காங்க, ஆர் வந்து நமக்கு தெரியாது, இதுவும் இங்கேயும் அதே தான், சியும் நமக்கு தெரியாது. இப்போ வந்து இங்கே என்ன வரும், இந்த ஆர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். இப்போ 2 ஆங்கிள் நமக்கு தெரியும் என்னென்ன இருக்குது, 53 டிகிரி ப்ளஸ் 77 டிகிரி ப்ளஸ் இந்த ஆர்ன்றது வந்து நமக்கு தெரியாது, ஆங்கிள் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 180 டிகிரி. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 53 77 ஆட் பண்ணால் 10 பேலன்ஸ் 1 6 13 130 வருதா. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் +130, இந்த சைடு வரும்போது என்னாகும், -130 ஆகிடுமா. அப்போ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு இதுலேருந்து இது நம்ம மைனஸ் பண்ணால் என்னாகும், 50 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்குது, இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், இந்த ஃபிகர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இது வந்து 90 டிகிரி, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டாவே 90 டிகிரின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஓகே ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள், இதில் இது தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க, இது ஒரு 30 இது ஒரு 30. அப்போ நம்ம இது ஃபுல்லாக சேர்ந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும் போது ஏவுடைய ஆங்கிள்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இங்கே நடுவில் இப்படி பாருங்கள், இப்படி லைன் போட்டு அதுக்கு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஏன்னு சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஏ, பெரிய ட்ரையாங்கிளில் ஏ வரும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது 30 + 30 = 60 ஆகும். இது வந்து 90 இல்லையா. அப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 வரணும் இல்லையா. அப்போ இந்த 90 ப்ளஸ் இந்த 30 + 30 எவ்வளோ, 60 டிகிரி ப்ளஸ் இந்த ஆங்கிள் டி வந்து நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 180 டிகிரி. இது பெரிய ட்ரையாங்கிளில் 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இப்போ நம்ம டி வேணும்னா இந்த 180 டிகிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க மைனஸில். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 +150 இருக்கும். இந்த சைடு வரும்போது என்னாகும், -150 ஆகிடுமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆங்கிள் டி ஈக்குவல் டு இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும், 30 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ ஆங்கிள் டி எவ்வளோ கிடைக்குது, 30 டிகிரி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த உள்ளே இருக்கிற இந்த கிராஸாக இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் இது 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிளும் 30 டிகிரியாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி, ஓகே இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடி, இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ், ஓகே. அப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சைடுடைய நேம் என்ன பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு சிடி, ஏசி ஈக்குவல் டு சிடி. இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் சியில் இருக்கா. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர், அவ்வளோதான் இந்த சா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.